அடுத்து வந்து question number 18 the system of equations ரெண்டு equation கொடுத்திருக்கு mini solution ஆ no solution ஆ infinitely many solution ஆ none of this இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் that means ஒரே ஒரு தீர்வு தீர்வு இல்லை எண்ணிக்கை தீர்வு மேற்கொண்டது எதுவும் இல்லை இது நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன் அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டோம் இது நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா இங்க கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கு இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுக்குறப்ப நம்ம வந்து விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிப்போம் அந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இப்ப இந்த எக்ஸோட குறைச்சிட்டு இங்க 4, 6 தென் 6, 9 இந்த 5, 7 இந்த எழுதிட்டு இதுக்கு கீழே வர எலிமெண்ட் ஜீரோவா மாத்துறணும் அப்போ இந்த மாதிரி ஜீரோவா மாத்துறப்போ நான் ஜீரோ ரோ எவ்வளோ வருதோ அதுதான் வந்து அணியினுடைய தரம் சொல்லும் அப்போ இதை 6 இதை 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படி வச்சுக்க 4, 6, 5 அப்போ இது 6 மல்டிப்ளை பண்ணப்ப இங்கே என்ன வரும் இது கம்ப்ளீட்டா 6 இது வந்து 4 மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இங்கே சப்ளை பண்றோம் அப்போ இங்க என்ன வரும் இங்க 24 தென் 36 தென் இங்க 30 தென் டிஃபரன்ஸ் இங்கேயும் 24 தென் 36 இங்க 28 கீழே இருக்க இங்க 28 அப்ப இங்க கீழே இருக்கிறோம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ற மைனஸ் பண்றப்ப இது 0 ஆயிரும் இதுவும் 0 ஆயிரும் இது வந்து 2 அப்படின்றது வரும் அப்ப இந்த இடத்துல 0, 0, 2 இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா R3 இருக்குல்ல R2 இருக்குல்ல R2 மல்டிப்ளை பண்ணி இங்க 4 R2 மைனஸ் 6 R1 கரெக்டா இது கம்ப்ளீட்டா 6 மல்டிப்ளை பண்ண இது கம்ப்ளீட்டா 4 மல்டிப்ளை பண்ணிட்டு இப்ப இது கீழே இது 4 எலிமெண்ட் அதுக்கு கீழே 0 வந்துருச்சு 4 எலிமெண்ட் இதுக்கு கீழே 0 வந்துருச்சு நம்ம தேர்ட் ரோ நமக்கு இல்லை இது கண்டிப்பா 0 இருக்கும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலா இது 4 எலிமெண்ட் நான் சொல்லவே வேண்டாம் நான் அது ஆக்சுவலா தெரியாம நான் சொல்லிட்டேன் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு கீழே கண்டிப்பா 0 வந்து வரணும் பட் இது வந்து வரணும்னு அவசியம் இல்லை வந்தாலும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நம்ம இங்க 3 ரோ இருக்குன்னு வை சப்போஸ் இங்க 4, 6, 5 இங்க 1, 4, 3 இங்க 7, 8, 9 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்கு இதுக்கு கீழே வர்றது ரெண்டுமே 0 இருக்கணும் இதுக்கு லெஃப்டா இருக்கு பாருங்க இந்த சைடு சாரி ரைட் சைடு இதுக்கும் கீழே வர்றது 0 இருக்கணும் இதுதான் நம்ம எக்கோன் ஃபார்முலைய கண்டிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது 0 மட்டும்தான் அடுத்தது செகண்ட் ரோ போயிடணும் இந்த ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட் பார்க்க கூடாது நோ நீட் ஒரே பத்தி செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே வர்றது 4 எலிமெண்டா இருக்கணும் பட் இது வந்து கம்பல்சரி 0 வரணுங்கிறது அவசியம் கிடையாது தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 4 இருக்கு இப்போ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ்ங்கிறப்ப தனித்தனியாக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ பாருங்க ரோ ஆஃப் ஏனா இதுதான் இது மட்டும்தானே எடுக்கணும் இதை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் அப்போ நீங்க இதை மட்டும் பாரு இது 0 இது 0 ரோ ஆயிடுச்சு அப்போ 4, 6, 0 ரோ 0, 0, 0 ரோ ஆயிடுச்சு அப்போ நம்ம 0 ரோ மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ அணியின் தரம் வந்து 1 இங்க பூஜ்ஜியமற்ற நிறை 1 4, 6 அது மட்டும்தான் இருக்குது அப்ப இது வந்து ஒரு நிறை ஒரு ரோ வந்து கடத்திருக்கு இந்த 0, 0 கன்சிடர் பண்ண கூடாது சரி அடுத்தது ரோ ஏபி அப்ப இது கம்ப்ளீட்டாவே பார்க்கணும் இது முழுக்க நம்ம வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இந்த முழுக்க பார்க்குறப்போ 4 வந்து 1 இங்கேயும் 4, 1 மொத்தம் வந்து 2 இருக்கு இந்த ரோவும் 4, 0, 4, 0 முழுக்க 0 இல்லாம இருக்கணும் அப்படி இருந்தா 4 மீன்ஸ் இங்க 0 இருக்கு அப்படின்னா இல்லை ஏதாவது 1 4 இருக்கு பூஜ்ஜியமற்றதா இருக்கு அந்த மாதிரி வர்றப்ப இதையும் நம்ம கன்சிடர் பண்ணும் பட் இங்க ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் பி இந்த கொஸ்டின்ல
rho of A not equal to rho of A B. இந்த மாதிரி வந்தாவே solution வந்து தீர்வு எதுவும் இல்லை. So which implies no solution. Solution வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த answer. இந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த கொஸ்டின் வர்றப்போ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் போயிட்டு இந்த இடத்துல 0 0 கொண்டு வர பார்க்கணும். இது தனியாக கண்டுபிடிக்கணும், ஏக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏபி ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சு அதனுடைய நேச்சர் என்னன்னு சொல்லி பார்க்கணும்.